ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பாப்பாக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓடக்கரை துலுக்கப்பட்டியை கிராம ஊராட்சியாக மாற்றுவது சம்பந்தமாக நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பாப்பாக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட ஓடக்கரை துலுக்கப்பட்டி கிராமத்தை தற்போதுள்ள பாப்பாக்குடி ஊராட்சியில் இருந்து நிர்வாக நலன் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தனி ஊராட்சியாக பிரித்து ஓடக்கரை துலுக்கப்பட்டி குமாரசாமிபுரம் கீழ பாப்பாக்குடி இளந்தைக்குளம் ஆகிய கிராமங்களை ஒன்றடக்கி புதிய ஓடக்கரை துலுக்கப்பட்டி ஊராட்சியை உருவாக்க ஆவண செய்யுமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். ஓடக்கரை துலுக்கப்பட்டி இளந்தைக்குளம் குமாரசாமியாபுரம் கீழ பாப்பாக்குடி அரிபுரம் இந்த அஞ்சு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பஞ்சாயத்து வந்து மொத்தம் 14 கிராமங்களை கொண்ட பஞ்சாயத்தாக இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 15,000 மக்கள் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் வந்து கிடைச்சது கிடையாது. அதனால் வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட பார்த்து இந்த பஞ்சாயத்தை வந்து இந்த 6 கிராமங்களை தனியாக பிரித்து அதிக மக்கள் தொகை இருக்குது 5-6 கிராமத்தில் இதை தனியாக பிரித்து எங்களுக்கு தனி பஞ்சாயத்து வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நாங்கள் வந்து கலெக்டரை பார்த்து வந்திருக்கோம். இது 2011 நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டே தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஒரு ஆக்ஷன் எந்த ஆக்ஷனும் இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது. இப்போ மாதிரி எடுப்பாரான்னு சொல்லி நாங்கள் எம்எல்ஏ பார்த்து மனு கொடுத்துருக்கோம், மாவட்ட ஜில்லாவில் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இப்போ எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லெட்டர் ஹெட்டில் எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கலெக்டரை பாருங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சி இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேர் விவேக்.